Hi viewers, welcome to Elite Enlighten English Channel, Enrichment of Vocabulary, Day 29. I hope this series of Enrichment of Vocabulary will be useful to you. You are more enriched with a lot of words. I thank you for your continuing patronage. I hereby beseech all of you to share this video with your friends and relatives, so as to make the number of the subscriptions for my channel enlarge. So those who have not subscribed this channel, please subscribe it. And also put on the notification bell so that you will get the notification of my videos immediately. Today we will go to the session 29th day. Famous, notorious. இது வரைக்கும் இப்போ பார்த்தோம்னா ஹோமோஃபோன்ஸு ஹோமோனிம்ஸ் அந்த மாதிரி பார்த்தா இப்போ கொஞ்சம் வேறு வேறு வேர்டு பார்க்க போகிறோம். ஃபேமஸ் நொட்டோரியஸ் போத் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபேமஸ் நொட்டோரியஸ்னால் பிரபலம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ஃபேமஸ் அப்படிங்கிறது நல்ல விஷயத்துக்கு பயன்படும், நொட்டோரியஸுங்கிறது ராங் கெட்ட விஷயத்துக்கு பயன்படும். ஃபேமஸ் சயின்டிஸ்ட், ஃபேமஸ் டாக்டர், ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஊர்லேயே இவர் தான் பெரிய கார்டியாலஜிஸ்ட், பெரிய இதய நிபுணர், இறுதி அறுவை சிகிச்சை நிபுணர், ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட், புகழ்பெற்ற மகளிர் மருத்துவர், மகப்பேறு மருத்துவர் நிபுணர்லாம் சொல்கிறோம். கைனகாலஜிஸ்ட்னால் மகப்பேறு மருத்துவர், கார்டியாலஜிஸ்ட்னா இதய சம்மந்தப்பட்ட டாக்டருக்கு கார்டியாலஜிஸ்ட், இந்த மாதிரி ஃபேமஸ். ஆனால் நொட்டோரியஸ்னால் கிரிமினல், ரவுடி, இதை வச்சு சொல்லுவோம், நொட்டோரியஸ் கிரிமினல் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் notorious. So a person is well known for good reasons, he is famous. A person is well known for wrong reasons, he is notorious. Adha notorious prabalam na ana kettaven kedi rowdy puringla onne odre neta ketta notorious na rowdy sonningla inda rowdy baby nu or paattu varudhe adhu notorious nu kettaaru adukella ipdi solla koodadhu andha mari kelvi la kekkadhinga idhu senja abathama irukku. Adutha the famous பாப்புலர், இதுவும் அதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் இங்கே என்னென்னா போத் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ், ரெண்டுமே புகழ்பெற்றது தான். ஆனால் பாப்புலர்னால் கெட்டதுன்னு அர்த்தம் இல்லை, ஃபேமஸ்னால் நிரந்தரம். பாப்புலர்னா இப்போ கொஞ்ச நாளாக ரீசெண்டாக டெம்பரரின்னு சொல்லலாம். ஈஸியாக ஃபேமஸ் லாயர்னால் அவர் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நல்லா இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ரமணி ஈஸியாக ஃபேமஸ் லாயர் அப்படின்னா, ரொம்ப நாளாக ரமணிங்கிறவர் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய ஒரு புகழ்பெற்ற வக்கீலாக இருக்கார். அதுவே ரமணி இஸ் ஏ பாப்புலர் லாயர்னா, ரமணி இப்போ தான் அந்த இதுக்கு வந்திருக்காரு, இந்த தொழிலுக்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேர் வாங்குறாரு, அதனால டெம்பரரியாக பாப்புலர் புரியுங்களா. இதுதான் ஃபேமஸுக்கும் பாப்புலருக்கும் வித்தியாசம். பாப்புலர் ரெஸ்டாரண்ட்டுன்னா சொல்லணும்னா இப்போ தான் வந்திருக்கோம், நம்ம ஊரில் புதுசாக ரெஸ்டாரண்ட் தான் எல்லோரும் போயிடுவாங்க, இங்கே கூட்டம் இதாக இருக்கும். அப்போ அது ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லக்கூடாது, பாப்புலர் தான் சார். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 30 வருஷம் ஆச்சு சார், இன்னும் கூட்டம் இருக்குது பாருங்கள் சார், ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டியா, 30 வருஷம் ஆனாலும் கூட்டம் இருக்குது, அவங்க ஃபுட்டில் வந்து அந்த தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லை சார் இப்போ தான் நேற்றுக்கு திறந்தாங்க சார், ஆஃபர் புதுசாக வந்தவனுங்களாம் ரெண்டு இட்லிக்கு ஒரு இட்லி ஃப்ரீனா வரதானே செய்வான், அது பாப்புலர் இப்போ தான் இல்லையா, இப்போ தான் ஒரு டெம்பரரி, அதான் ஃபேமஸுக்கும் பாப்புலருக்கும் புரியுங்களா. அதே மாதிரி தான் பாப்புலர் பாப்புலர்ஸும் பார்க்கணும். பாப்புலர்னால் தற்காலிகமானது, பாப்புலர்ஸ்னால் அதிக மக்கள் தொகையை கொண்டவர்கள், அதிக மக்கள் தொகை கொண்டவர்கள் அதுதான் பாப்புலர்ஸ். சரி பாப்புலர் சிட்டி, மும்பை ஈஸியாக பாப்புலர் சிட்டினா மும்பை வந்து அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நகரம், சென்னையும் அதே மாதிரி தான் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம், திருச்சியும் அதே மாதிரி தான், கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாங்கிற நகரம் பாப்புலர் சிட்டி. கொல்கத்தா வந்து பாப்புலரும் சொல்லலாம் பாப்புலர்ஸும் சொல்லலாம், புகழ்பெற்ற நகரமும் சொல்லலாம், அதிக மக்கள் தொகை நகரமும் சொல்லலாம் புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி திருச்சி இஸ் பாப்புலர் இன் பீயிங் ஏ கிளீன் சிட்டிங்கிறான். இப்போ ரீசெண்டாக சர்வே எடுத்ததில் திருச்சி வந்து தூய்மையான நகரத்தில் ஏஷியாவிலேயே முதல் நகரம்னு வந்தது, அது பாப்புலர்னால் அது டெம்பரரி தானே, அடுத்த வருஷம் அதே இதை மெயின்டைன் பண்ணும், அதனால் அது பாப்புலர் இருக்கிறோம் சார். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்மர், ஃபார்மர் திரும்பி ஹோமோஃபோன்ஸ் ஒன்று, ஸ்பெல்லிங் வேறு ஆனால் ப்ரொனன்சியேஷன் ஒன்று. ஃபார்மர் எஃப்ஏஆர் எம்இஆர் அப்படின்னா யார், அக்ரிகல்ச்சரிஸ்ட்,
விவசாயி அப்படின்னு அர்த்தம். அக்ரிகல்ச்சர்ஸ் என்னது விவசாயி, விவசாயி கிசான்னு ஹிந்தியில் சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபார்மர் பீசட். அதே இன்னொரு ஃபார்மர் என்ன FORMER அப்படின்னு என்னது அப்படின்னு பார்த்தா முன்னாள் அர்த்தம், ஃபார்மர் எம்எல்ஏ, ஃபார்மர் மினிஸ்டர், ஃபார்மர் பிரசிடெண்ட், ஃபார்மர் வைஸ் பிரசிடெண்ட், அந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் எனது முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் துணை ஜனாதிபதி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் இல்லு நல்லா போடணும். நிறைய பேர் முன்னாள்மையும் அந்த இல்லுக்கு இல்லுக்கு நிறைய பேர் முன்னாள்னால் ஏன் முன்னாள் நீங்கள் உட்காந்திங்கன்னா முன்னாள் இன்ஃப்ரெண்ட் ஆஃப், ஆனால் முன்னாள் ஃபார்மர் எக்ஸுங்கிற ஒரு வேர்டு இருக்குது, எக்ஸ் பிரசிடென்ட் அதே தான் இங்கே அதுக்குள்ள ஃபார்மர் இருக்குது, புரியுதா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீட், ஃபீட்டுங்கிறான் FEATன்னு ஒன்று இருக்குது, FEETன்னு இருக்குது, ரெண்டு நவுன் தான், சேம் ப்ரொனவுன்சியேஷன், ஸ்பெல்லிங் மட்டும் வரும். இந்த ஃபஸ்ட்டு ஃபீட் அச்சீவ்மெண்ட், சாதனை, ரெக்கார்டு, ஒரு வீர செயல். பாம்பன் பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீட்டு, பாம்பன் பாலத்தில் அந்த பிரிட்ஜை கட்டினது எவ்வளோ பெரியது இல்லைங்களா. அது சில சிமெண்ட்லாம் வந்து சிமெண்ட்டு சொல்லி என்ன பண்ணுறாங்க, விளம்பரம் வேறு படுத்திக்கிறாங்க, பாம்பன் பாலங்கிற அந்தளவுக்கு ஒரு ஒரு இன்ஜினியரிங் ஃபீட்டுங்கிறாங்க, ஒரு பொறியியல் சாதனையாக. சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் மஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் சீயிங் த பாம்பன் பிரிட்ஜ், ராமேஸ்வரம் பிரிட்ஜ் ஆர் பாம்பன் பிரிட்ஜ். ஃபீட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபுட்டோடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் ஃபீட், நீளம் அகலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபீட், அடி. திஸ் ரூம் இஸ் 10 feet லாங் அண்ட் 10 feet வைட்னா 10 அடி நீளம், 10 அடி அகலம், அடிங்கிறது தான் ஃபீட். ஃபுட்டுனா பாதம்னு ஒன்று, சில பேர் கேட்குறாங்க ஃபுட்டுனா என்ன சார், பாதம்னு ஒரு மீனிங் இருக்குது, ஃபீட்டுங்கிறது பாதங்கள், ரெண்டும் கரெக்ட். அருமையாக நான் டவுட்டு கரெக்டாக எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரியே கேட்குற மாதிரியே ஒரு கேள்வி, உண்மையிலேயே நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி உணர்வோடு இருப்பேன். இந்த மாதிரி சந்தேகங்களுக்கெல்லாம் இருக்கும். ஸோ ஃபுட்டுனா பாதம், ஃபீட்டுனா பாதங்கள் ஒரு மீனிங், இன்னொன்று ஃபுட்டுனா அடி, ஃபீட்டுனா அதுதான் அடி, அடி அடிகள் அப்படி சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக அடி சொல்லலாம், ஃபீட்டுனே அடி அடிகள்லாம் எல்லாமே வேண்டாம், அடினே சொல்லலாம். அடுத்த கடைசி பேர் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி எழுது, ஃபிக்ஷனல் ஃபிக்ஷீஸ், ஃபிக்ஷீஷியஸ். ஃபிக்ஷன் அப்படின்னால என்னது, நாவலுக்கு ஃபிக்ஷன் பாங்க, கற்பனையில் உருவானது அர்த்தம், ஃபிக்ஷனல் ரைட்டர் சொல்கிறோம் இல்லையா, கதைகளில் இடம்பெறும் அப்ஜெக்டிவ் தான் இது. ஃபிக்ஷியஸும் அதே தான், ஃபிக்ஷியஸ்னால் அது பொய்யான போலியாது. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்னால் என்னது, இப்போ வந்து சுஜாதாவுடைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கணேஷ் வசந்துன்ற ரெண்டு லாயர், கணேஷ் வசந்த் அவர் தான் கேரக்டர், ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் அவங்களாம். சுஜாதாவுடைய நாவல்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. அதுமாதிரி துப்பறியும் சாம்பு, தேவன் உடைய கதைகளில் பார்த்திங்கன்னா துப்பறியும் சாம்புன்னு இருக்கும். அதே மாதிரி சீதா பாட்டி அப்புசாமி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்க, அந்த மாதிரி நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஃபிக்ஷியஸ் என்னது, போலியான சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பொய்யான போலியான. த கிரிமினல் ஹஸ் கிவன் மீ எ ஃபிக்ஷியஸ் அட்ரஸ், இந்த குற்றவாளி என்ன பண்ணுறான், ஒரு போலியான முகவரியை தந்துள்ளான், பொய்யான முகவரியை எனக்கு தரான், துபாய் இல்லை ஒருத்தர் சொன்னார், துபாயில் பார்க்கும்போது என்கிட்ட பேசும்போது என்ன சார், எங்கே சார் இருக்கீங்க, நான் துபாயில் இருக்கேன் சார், இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சார், விவேகானந்தர் குறுக்கு தெரு அப்படின்னு ஒரு படத்தில் ஒன்று பார்த்தீங்களா, அதுதான் என் ஃபிக்ஷியஸ் அட்ரஸ், வேறு எதுவும் இல்லை புரியுங்களா. வடிவேல் பார்த்திபட்டை கொடுக்குறது ஃபிக்ஷியஸ் அட்ரஸ் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது ஃபிக்ஷியஸ். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் பீன் என்ஜாயிங் திஸ் வீடியோ வெரி மச். ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் யூ ரிமைண்ட் டு சப்ஸ்கிரைப் த சேனல், தோஸ் ஹூ நாட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ஷேர் திஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். This can be seen by all, everyone. So, I once again thank you for continuing patronage. I will meet you with some other videos. Until then, stay home, stay safe. Bye-bye. Thank you. Yours, Ramesh Kannan.